தொடங்கினேன். வாழ்க்கை முதல் முதல் அதில் தான் ஆரம்பிச்சது. ஒரு ரோபோக்கும் மனிதனுக்குமான ஒரு உறவை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த படம் வந்து அது அப்புறம் 2.0 வேல பார்த்தேன். இது எல்லாமே வந்து ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக அந்த ஒரு ரோபோட்டை வந்து ஒரு வேற ஒரு டைமென்ஷனில் கொண்டு போகிறது, ஆக்ஷன் அப்படின்ற மாதிரின்னு ஒரு இதில் வந்து அதில் தான் அதிக முக்கியத்துவம் இருக்கும். ஆண்ட்ராய்ட் குஞ்சப்பன் படம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தப்போ எனக்கு அதில் ரொம்ப அந்த உணர்வு ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு மனிதனுக்கும் ஒரு எந்திரத்துக்குமான ஒரு உறவு, இது ரொம்ப ரேர். இது மாதிரியான ஒரு இது பண்ணுறதுக்கு நம்ம விலங்குகள் கூட நம்ம பார்த்துருப்போம். விலங்குகளை வந்து நம்மளோட குழந்தைகளாக வளர்க்குறதோ, விலங்குகள் கூட வந்து அது நம்மளுடைய ஒரு சகோதரனாக பார்க்குறதோ, இதெல்லாம் இது மாதிரி நிறைய திரைப்படங்கள் வந்திருக்கும். ஒரு எந்திரத்தை, ஏன்னா வந்து நம்மளோட எந்திரம் அப்படின்னு சொல்லும்போதே அதை வந்து ஒரு அஹ்ரிமை அப்படின்னு சொல்லிட்டு தான் இலக்கணம் சொல்லுது. ஒரு இலக்கணத்தை, அந்த இலக்கணத்தை மீறி அந்த ஒரு உயிர் இல்லாத ஒரு பொருளை பற்றி எப்படி நம்ம அதை எடுத்துக்கிட்டு போகிறது, எல்லாம் ரொம்ப அழகாக வந்து அந்த உறவை வந்து அந்த படத்தில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. சபரி அண்ட் சரவணன் ரெண்டு பேரும் வந்து எனக்கு கூப்பிட்டாங்க, ரவிக்குமார் சார் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டுட்டு இந்த படம் பண்ண போகிறோன்னு சொன்ன உடனே அவ்வளவு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த படம் நான் பார்த்துட்டு, இந்த படம் வந்து எனக்கு இந்த படம் வசனம் எழுதினா நல்லாயிருக்கும், தமிழில் பண்ணால் நல்லாயிருக்கும், பாடல்கள் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். வசனம் எழுத வாய்ப்பு கிடைக்கல, ஆனால் பாடல்கள் எழுத வாய்ப்பு கிடைச்சது. அதெல்லாம் அந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சூழலில் வர ஒரு பாடல் இந்த படத்தில் நான் எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த அந்த யாரோ யாரோ இதுவோ அப்படின்ற அந்த பாட்டு, அந்த பாட்டில் நிறைய டைமென்ஷன்ஸில் இந்த உறவை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதில் ஒரு வரி எழுதும்போது ரொம்ப என்னை யோசிக்க வச்சது. உயிரின் பொருள் அறியாமல் பொருளின் உயிர் அறிந்தாயோ, இதனை இனிமேல் இவன் என்பாயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி. ஸோ அந்த வரி தான் அந்த இலக்கணம் மாறுற அந்த ஒரு தருணம். ஆக்சுவலி இவ்வளவு நாள் இதுன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்த ஒரு பொருள் இப்போ இவன் மாறுற அந்த தருணம், அது அந்த தருணத்தை கேப்சர் பண்ணுற அந்த திங், அந்த பாட்டை அவ்வளோ அழகாக விஷுவலைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டுக்கு ஜிப்ரானோட மியூசிக் வந்து ரொம்ப, எப்பவுமே ஜிப்ரானோட பாடல்கள் எவ்வளோ பிடிக்கும், அவரோட ரீ ரெக்கார்டிங் அவ்வளோ பிடிக்கும். அந்த ரீ ரெக்கார்டிங்கில் வந்து அந்த எமோஷன்ஸ் அவ்வளோ அழகாக கன்வே பண்ணுவார். இந்த பாட்டிலையும் வந்து ரொம்ப அழகான ஒரு அந்த உணர்வுபூர்வமான ஒரு இசை இருந்துச்சு. கூகுள் குட்டப்பா, இந்த படம் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்றத நான் சின்னதாக ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். நானும் என்னோடய ஃப்ரெண்டு சரவணன் ரெண்டு பேருமே வந்து இந்த மலையாள ஒரிஜினலில் நாங்கள் பார்த்தோம். ஸோ பார்க்கும்போது எங்களுக்கு இது ஸ்ட்ரைக்கிங்காக இருந்துச்சு, தமிழில் ஒர்க் அவுட் ஆகும் அந்த எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை வந்து நாங்கள், ஏன்னா நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நல்ல பாண்டிங் அண்ட் நல்ல ஃப்ரீக்குவன்சி வேவ்லன்த் எங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து டைரக்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு ரெண்டு பேருமே முடிவு பண்ணோம். சரி, யார்கிட்ட இந்த ஃபாதர் கேரக்டர் யார் நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி எங்களோட குரு திரு கே எஸ் ரவிக்குமார் அவர்கள், என்னோடய சித்தப்பா, ஸோ அவரை வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேருமே டிசைட் பண்ணோம். ஸோ அவர்கிட்ட போய் சொன்னோம், படம் போட்டு காமிச்சோம், அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரிடா நான் பண்ணுறேன் நீங்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி தான் இந்த ப்ராஜெக்ட் எங்கள் டேக் ஆஃப் ஆச்சு. ஸோ அப்புறம் நாங்கள் சில ப்ரொடியூசர்ஸ் அப்ரோச் பண்ணிகிட்டு இருந்த டைமில் எங்களை கூப்பிட்டு, சரி நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க ஸ்க்ரீன் ப்ளே தமிழுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார். ஸோ நாங்கள் வந்து ஒரு லைன் நம்ம சொன்னோம் இப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. சரி நல்லாயிருக்கு, நானே ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நீங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் அன்றைக்கி எடுத்த அந்த டெசிஷன் தான் இன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே நிற்கிறோம். இந்த விழா வரைக்கும் எங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ அது எல்லாமே அவரால் தான். அவரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை, அவர் ரொம்ப கேஷுவலான பர்ஃபார்மர்னு எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த படத்தில் வேறு ஒரு டைமென்ஷனில் அவரை எல்லாருமே பார்க்கலான்றது எங்களுக்கு அந்த கண்டிப்பாக எங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போதே எல்லோரும் சொன்னாங்க வேறு ஒரு கெட்டப்பில் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ டோட்டலாக வேறு ஒரு கே எஸ் ரவிக்குமார் அவர்களில் நீங்கள் இந்த படத்தில் பார்ப்பீங்க வேறு டைமென்ஷனில். நெக்ஸ்ட்டு ஜிப்ரான், அவரோட மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பெரிய பேக் போன் எங்கள் படத்துக்கு. ஸோ அது எல்லா டோட்டலாக எல்லா விதமான எமோஷன்ஸையும் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் வந்து பெரிய பில்லர்னு சொல்லுவோம் எங்கள் படத்தில். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷன் சொல்லி சாங் கொடுக்குறாருன்னு சொன்னால் 3-4 வேர்ஷன்ஸ் கொடுப்பார். அதில் வந்து எதை செலக்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கே எங்களுக்கு 2-3 டேஸ் ஆகும். அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்ட் ஃபெல்ட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ ஜிப்ரான் ப்ரோ. அண்டு நெக்ஸ்ட்டு பிரவீன் எடிட்டர், அவர் வந்து என்னோடய லாங் டைம் ஃப்ரெண்ட். நாங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கும் போதே எங்கள் கூட வர, நாங்களாம் ஒன்றா தான் ஒர்க் பண்ணோம். ஸோ அவர் வந்து அவர் எடிட் பண்ணுறதாகட்டும், அவரோட ஸ்டைல் வந்து நாங்கள் ஒரு சீனை கன்செப்ட் எப்படி ஒரு கன்சியூவ் பண்ணியிருக்கோமோ அவர் 2-3 பெர்ஸ்பெக்டிவில் அதை வந்து எடிட் பண்ணி காமிப்பார். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அவர் கூட எங்கள் கூட ஒர்க் பண்ணது. ஸோ அவருக்கு தேங்க்யூ. அண்டு பாடலாசிரியர்கள் மதன் கார்கி பிரதர், விவேகா சார், அறிவு,
ஸோ இவங்களோட ஒர்க்கு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக கொடுத்துருக்காங்க, படத்துக்கு மேலும் பலம் சேர்த்துருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நான் எங்கள் ப்ரொடியூசருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும், இந்த படத்தில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. சார் வந்து ஒரு டைரக்டராக தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஆஃப் ஸ்க்ரீனில் சார் கூட இருந்தவரை பார்க்கும்போது ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக இங்கே எல்லாருக்குமே தெரியும். எப்போவுமே எங்கள் கூட இருந்து தான் ஒன்றா இருந்து தான் சாப்பிடுவார், அவர் கூட இருந்த அந்த இடமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சார் கூட ஒரு 5 மினிட்ஸ் பேசினாலே எந்த ஜெனரேஷனில் இருக்கிறவங்களுக்கும் அவரை ரொம்ப பிடிச்சிடும், அந்தளவு பேசுவார். ஸோ ரொம்ப தேங்க்யூ சார், இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே உங்கள் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. அடுத்து தான் எங்களோட டைரக்டர்ஸ் சரவணன் சார், சபி சார், ரெண்டு பேருக்குமே ரொம்ப நன்றி. எப்போவுமே வந்து எத்தனை டேக் போனாலோ எங்களை எப்போவுமே திட்டினது கிடையாது, கிட்ட வந்து சொல்லி கொடுப்பாங்க இப்படி பண்ணுங்க, இப்படி போகலாமா, இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. ஸோ எங்களுக்கு இது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. முன்னாடியெல்லாம் ஸ்கிரிப்டை பார்த்து பைஹார்ட் பண்ணிட்டு பண்ணுறது தான் ஆக்டிங் அப்படின்னு நான் நினச்சிட்ருப்பேன், ஆனால் சீனை புரிஞ்சு நடிக்கணும் அப்படின்றத நாங்கள் ரிஹர்சல் போனதுக்கப்புறம் தான் நான் கற்றுட்டேன். ஸோ எனக்கு இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த படம் இருந்தது. ஸோ ரெண்டு டைரக்டர்ஸ்க்குமே ஒரு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் மியூசிக் டைரக்டர் ஜிப்ரான் சார், இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூடில் இந்த படம் போயிட்டுருக்கும். ஸோ அதுக்காக அழகான ஒரு பேக்ரவுண்ட் பிஜிஎம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. மதன் கார்த்தி சார் அலை அலை சாங்கில் ஈழத்தின் பூங்காற்று இன்று என் மீது மோதி செல்ல அப்படின்னு ஒரு லைன் இருக்கும், அது கேட்கும்போது எனக்கே அப்படி என்ன பார்க்குற மாதிரியே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் ஸ்ரீலங்காலேருந்து வந்ததால். ஸோ ரொம்ப அழகாக வரிகள் எல்லாமே இருக்குது. விக்மா சார் ப்ரொடக்ஷனில் ரெண்டாவது படம். அண்ட் ஆக்சுவலாக என்னை விட எங்கள் வீட்டில் இருந்த எங்கள் அப்பா அம்மா எங்கள் அண்ணா அவங்க தான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு இருந்தாங்க, என்ன ரவிக்குமார் சார் ப்ரொடக்ஷனில் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி டெய்லி கால் பண்ணி கேட்டுருக்காங்க. ஸோ இது ஒரு ஆக்சுவலாக யூஸ்வலான ஒரு விஷயம் எதிர்பார்ப்போம். என்னோடய முதல் படத்துலேயே எதிர்பார்க்காமல் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, அதில் முக்கியமான சார் ரவிக்குமார் சார் தான். அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாரு. எனக்கு மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னா ஒரு சீனில் நான் ஆக்சுவலாக அப்பா ரவிக்குமார் சாரோட காலை பிடிச்சி பேசுகிற மாதிரி ஒரு டைலாக்ஸ் இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக சரியாக வரல, அப்புறம் சார் கூப்பிட்டு அடே இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு என்னை உட்கார வச்சு அவர் முட்டி போட்டு என் காலை பிடிச்சி நடிச்சு காட்டினார். அது எத்தனை பேருக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு தெரியல. ஸோ அப்படி நிறைய மறக்க முடியாத அனுபவங்கள் இருக்குது. ஆக்சுவலாக ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அந்த விஷயம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஏன்னா யூஸ்வலாக ரவிக்குமார் சார் கால் பண்ணுவார், நைட்டு கால் பண்ணி அவர் கூட தான் டின்னர் அவர் நடந்த விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பார், இப்படி இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், ரஜினி சாரை பற்றி கேட்குறதுக்கும் கமல் சாரை பற்றி பேசுகிறதுக்கும். ஸோ இது இதுக்கப்புறம் எனக்கு அமையமானு தெரியல, பட் இதுக்கு நான் ஆண்டவனை நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் என்னோட டைரக்டர்ஸ் சபரி சார், சரவணன் சார். ஆக்சுவலாக முதல் படத்தில் யாருமே ஹீரோ அவங்களுக்கு இவ்வளவு ஃப்ரீடம் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா சார் இந்த மாதிரி பண்ணிக்கலாமா சார் இப்படி பண்ணிக்கலாமான் எல்லாத்துக்கும் ஃப்ரீடம் கொடுப்பாங்க. அண்ட் இன்கேஸ் டேக்கு சொதப்பிடுச்சுன்னா ஆக்சுவலாக சரவணன் சார் ஆகிட்டும் கிட்ட வருவார் வந்து, ப்ரோ எனக்கு இப்படி தான் வேணும் இப்படி தான், அதாவது ஒரு 5 டேக் போனாலும் எந்திரிச்சு வந்து கிட்ட வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டைரக்டர்ஸ் கிடைக்கிறது பெரிய விஷயம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ஜிப்ரான் சார் பெரிய பெரிய படங்கள் கொடுத்துருக்கிறாரு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு அலையலை சாங் வந்தோன்னா நானும் லோஸ்லேயே யோசிச்சுட்டு இருந்தோம், இதை நாங்கள் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. அதுவும் மதன் காக்கி சாரோட லிரிக்ஸில் வேறு மாதிரி பாட்டு வந்துருச்சு, கொஞ்சம் தயக்கமாகவே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சாண்டின் அவளில் வந்ததுக்கப்புறம் சோங் வேறு லெவலில் போச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சுரேஷ் மேனன் சார், புதிய முகம் படத்துலேருந்து எங்கள் அம்மா பெரிய ஃபேன் சார் அவரோட, என்ன நான் சொல்லும்போது எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி கேட்டுட்ருப்பாங்க. ஸோ அவரோட ஒர்க் பண்ண அனுபவம் தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் லோஸ்லியா நிறைய கான்ட்ரிவர்ஷியல் இருந்துச்சு. ஆக்சுவலாக பிக் பாஸுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி, பட் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை லோஸ்லியாக இருக்கிற வேறு யாரும் பண்ண முடியாது, ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அண்ட் புதுசாக எந்த ஹீரோனாக இருந்தாலும் ஒரு தயக்கம் இருந்திருக்கும். ஸோ லோஸினோடய ஈஸியாக இருந்துச்சு எனக்கு, இதே இப்படி பண்ணிக்கவா இப்படி பண்ணிக்கவான்னு கேட்டு. ஸோ படம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய கான்ட்ரிவர்ஷியல் உடையும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இதில் நடித்த யோகி பாபு நான் பற்றி மெயினாக சொல்லணும், ஏன்னா நாங்கள் எல்லோரும் எங்கள் ஸ்ரீலங்காவில் கூட நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க யோகி அண்ணாக்கு, ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்பாங்க நீங்கள் யோகினோட பேசுனியா எங்கள் வீடியோ கூட பண்ண அப்படிலாம் கேட்டுட்ருப்பாங்க. அண்ட் யோகி அண்ணாவும் ரவிக்குமார் சாரும் சேர்ந்துட்டாங்கன்னா அந்த செட்டே சிரிச்சுட்டே இருக்கும்.
ஸோ அதை நேரில் பார்க்குற அனுபவம் இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.